அதர் ப்ரொசீஜரல் சேஞ்சஸ் இப்ப இந்த நாலு விஷயமும் என்னென்ன நடந்துச்சு 39th ஜிஎஸ்டி கவுன்சில்ல அது சார்ந்த நோட்டிபிகேஷன் டிரெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் திங் ஜிஎஸ்டி ரேட் விஷயத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேட்சஸ் வத்திப்பட்டி இருக்குங்களா தீப்பெட்டி இருக்கு நம்ம வீட்டுல பயன்படுத்துற தீப்பெட்டி இருக்கு இல்லைங்களா அது வந்து மேன்மேடு மேட்சஸ் அண்ட் மெஷின் மேடு மேட்சஸ் சொல்றாங்க ஸோ அந்த அந்த ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு டாக்ஸ் ரேட்ஸ் இருந்தது அந்த ரேட்டை ரேஷனலைஸ் பண்றதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து 12% கொண்டு வராங்க 12% கொண்டு வராங்க இங்க டாக்ஸ் ரேட்னு பாத்தீங்கன்னா நாம 2.56% அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் புதுசா டாக்ஸ் ரேட் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க 2.5ன்றது சிஜிஎஸ்டியுடைய ரேட்டு எஸ்டிஎஸ்டி 2.5 சேர்த்தீங்கன்னா அது ஒரு 2.5 சேர்த்தீங்கன்னா எஸ்டிஎஸ்டி 5% டோட்டல் டாக்ஸ் ரேட் கணக்கு வரும் 6% சொல்ற இடத்துல அதை 12% மீன் பண்றதா நீங்க எடுத்துக்கணும் 9% சொன்னா அது வந்து 18% சொல்றதா நீங்க எடுத்துக்கணும் 14% சொன்னா அது 28% சொல்றதா நீங்க எடுத்துக்கணும் இப்போ இங்க திரும்ப வருவோம் நம்ம இங்க என்னன்னா நம்மளுடைய டாக்ஸ் ரேட்ஸ் எல்லாம் எதை வச்சு டிசைன் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹெச்எஸ்என் கோடு இந்த ஹெச்எஸ்என் கோடு எது பேஸ் பண்ணிருக்குன்னா நம்ம கஸ்டம்ஸ் டேரிஃப்ல வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து ஹெச்எஸ்என் கோடு அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த ஹெச்எஸ்என் கோடை பேஸ் பண்ணி இங்க டாக்ஸ் ரேட்ஸ் இருக்கும் இங்க சிஜிஎஸ்டியில ரேட் கிளாசிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா டேரிஃப்ல ஷெட்யூல் 1ல வந்து 5% ரேட்ஸ பத்தி சொல்லியிருப்பாங்க ஷெட்யூல் 2ல 12% ரேட்ஸ் ப்ராடக்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க ஷெட்யூல் 3ல இது ரேட் கிளாசிபிகேஷன்ல வரக்கூடிய ஷெட்யூல்ஸ் ஏன்னா ஷெட்யூல்ஸ் நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் இது லால வர ஷெட்யூல் வேற சப்ளை ரிலேட்டட் திங்ஸ் இது டாக்ஸ் ரேட்ல வரக்கூடிய ஷெட்யூல் இப்போ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல இருக்கிற குட்ஸ் பாத்தீங்கன்னா 5% குட்ஸ் செகண்ட் ஷெட்யூல்ல இருக்குது 12% குட்ஸ் இப்ப என்ன பண்றாங்க மேட்சஸ் வந்து ரேஷனலைஸ் பண்ணணும் இல்லைங்களா 5%ல இருந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ ஷெட்யூல் 1ல சீரியல் நம்பர் 187 வந்து எடுத்துட்டு அதை வந்து ஷெட்யூல் 2ல 75A அப்படின்ற ஒரு சீரியல் நம்பர் ஆட் பண்ணி அதுல இந்த மேட்சஸ் ஹெச்எஸ்என் கோட ஆட் பண்றாங்க பிறகு ஷெட்யூல் 3ல சீரியல் நம்பர் 73ல ஒரு என்ட்ரி இருந்துச்சு அந்த என்ட்ரிய 3605 என்ட்ரிய ரிமூவ் பண்ணிடுறாங்க ஏன்னா எல்லாமும் இப்போ 12% கிளாசிபிகேஷன்லயே வரணும் அப்படின்றதால ஸோ மேட்சஸ் மேட்ச் பாக்ஸ்ல இனிமே கன்ஃபியூஷனே வர தேவையில்லை சிவகாசியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த தெளிவு நிறைய பேர் சிவகாசியில இருக்கிற யூனிட்ல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த டவுட்டை கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ இந்த டாக்ஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கேள்வி இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த தீபாவளி பட்டாசுல வருது பாருங்க அந்த இதை பத்தி சொல்லியிருந்தாங்க பட் 3605ன்றது வந்து நம்ம ஹோம் கிச்சன்ல பயன்படுத்தக்கூடிய மேட்சஸை தான் மெயின் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து ஃபயர் ஒர்க்ஸ்ல வந்துடும் ஃபயர் ஒர்க்ஸ் வந்து அது டாக்ஸ் ரேட்டை பத்தி பேசல இங்க இங்க பாத்தீங்கன்னா ஷெட்யூல் 2ல 12%ல கொண்டு வந்துடுறாங்க மேட்சஸ் எல்லாத்தையும் அடுத்த ஷெட்யூல் அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செல்போன் அண்ட் டெலிஃபோன் நெட்ஒர்க்ஸ் அண்ட் அதர் வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் அது பிறகு parts of manufacturing the cell phone and telephone networks இது வந்து அது ஒரு பெர்சன்டேஜ்ல இருந்திருக்கு 12%ல இருந்தது ஏன்னா அதனுடைய காம்போனன்ட்ஸ்லாம் 18%ல இருக்கும் இது 12%ல இருக்கிறதெல்லாம் நமக்கு இன்வெர்டட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ன்ற ஒரு கான்செப்ட்ல வர்றதால கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அந்த இன்வெர்டட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறவங்களுக்கு ரீஃபண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லாத்தையும் 18%க்கே கொண்டு வராங்க ஸோ நமக்கு 18%ன்றது ஷெட்யூல் 3 தான் 18% ஸோ ஷெட்யூல் 2ல இருந்து ரிமூவ் பண்ணி ஷெட்யூல் 3ல இதை சேர்த்துடுறாங்க இந்த டெலிஃபோன் வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் அண்ட் செல்போன் நெட்ஒர்க்ஸ் எல்லாத்தையும் அதுக்கான பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஷெட்யூல் 3ல 18%ல 379 சீரியல் நம்பர்ல ஆல் குட்ஸ்ன்னு சொல்லி அதில் சேர்த்துட்டாங்க ஆக்சுவலாக ஸோ டெலிஃபோன் மொபைல்ஸ் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் இனிமேல் எல்லாமே 18% தான் நெட்ஒர்க்ஸ் வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் வயர்லெஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து 18%ல தான் எல்லாமே அப்ளைபிள் ஆகும் இது நான் சொல்ற எல்லா டாக்ஸ் ரேட்ஸுமே 1st April 2020 இருந்து அப்ளை ஆயிடுச்சு ஆல்ரெடி ஏன்னா இது நோட்டிபிகேஷன்லாம் முன்னாடியே வந்துருச்சு நமக்கு தென் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஆர் ஓவர் ஹாலிங் சர்வீசஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஏர்கிராஃப்ட் அண்ட் ஏர்கிராஃப்ட் என்ஜின்ஸ் அண்ட் அதர்
ஏர்கிராஃப்ட் காம்போனன்ட்ஸ் ஆர் பார்ட்ஸ் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2.5% அது அதாவது 5% ஸ்லாபுக்கு கொண்டு வந்தாச்சு. அதை அதே நேரத்தில் அவங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்கிறதுக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்றதும் இதில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே ஆல்ரெடி இருந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி, ஏன்னா ஏர்கிராஃப்ட் கம்பெனி அவங்களுக்கு வந்து ஏர்கிராஃப்ட் என்ஜின்ஸ் அவங்களுக்கு பெனிஃபிட் இது பண்ணுறதுக்காக இந்த ரிப்பேர் சர்வீசஸை வந்து அவங்க 5% டாக்ஸ் ரேட்டாக குறைச்சிடுறாங்க. அதுக்கு பே பண்ணுற டாக்ஸ் இன்புட் கிரெடிட் எடுக்கிறதும் இல்லை அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க இன்புட் கிரெடிட் எடுக்கிறதுக்கும் ஃபெசிலிட்டி இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இதனால காஸ்ட் ஆஃப் தட் மெயின்டெனன்ஸ் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்புட் கிரெடிட் இருக்குதுனாலே நம்ம காஸ்ட் குறையதான் செய்யும், மோர் தென் தட் நம்மளுடைய டாக்ஸ் ரேட்டும் குறையுது. இதுல பிறகு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டியூ டேட்ஸ் ஃபார் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டியூ டேட்ஸ் ஃபார் ஆனுவல் ரிட்டர்ன். தி டியூ டேட் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபார் ஃபைனான்சியல் இயர் 2018-19 இஸ் எக்ஸ்டெண்டட் டில் 30th June 2020. இதுவும் நம்ம அந்த 39th GST கவுன்சில் மீட்டிங்கில் நமக்கு தெரியப்படுத்த ஒரு விஷயம். 17-18 ஜிஎஸ்டி ஆனுவல் ரிட்டர்ன் ஆல்ரெடி 31st January சொல்லியிருந்தாங்க, ப்ரொவைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி 7th February வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த டியூ டேட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு ஃபைல் பண்ணாங்கன்னா லேட் ஃபீஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலாக பியாண்ட் தட் 18-19 டியூ டேட் வந்து 31st March இருந்தது, அதை 30th June ஆல்ரெடி கவுன்சில் மீட்டிங்லேயே அதை டிசைட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. தென் கம்மிங் டு தட் அனதர் டாபிக், த இ இன்வாய்ஸிங் அண்ட் டைனமிக் கியூஆர் கோடு விஷயம். தென் இப்போ ஃபர்ஸ்ட் இ இன்வாய்ஸிங். இ இன்வாய்ஸிங் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் டர்ன் ஓவர் இன் அ ஃபினான்ஷியல் இயர் எக்ஸீட்ஸ் 100 crore ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரிப்பேர் இன்வாய்ஸஸ் இன் த ப்ரிஸ்கிரைப்டு டாக்குமெண்ட்ஸ். இப்போ இன்வாய்ஸுக்காக ஒரு வெப்சைட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா 100 crore மேலே இருக்கிற கம்பெனிஸாக இருந்தாங்கன்னா தே ஹவ் டு அப்ளை தேர் இன்வாய்ஸஸ் த்ரூ தீஸ் போர்ட்டல்ஸ் அண்ட் கெட் ஐஆர்என் நம்பர், இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர், இதெல்லாம் வர வேண்டியதாக இருந்துச்சு. அந்த ப்ரொசீஜரையும் 1st October 2020 தள்ளி வச்சுட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த லாக்டவுனுக்கு முன்னாடியே செய்த விஷயங்கள், பட் தீஸ் ஆர் ஆல் தி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அவுட் ஆஃப் அவர் 39th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங். சரிங்களா? ஸோ இது வந்து லார்ஜ் டாக்ஸ் பேஸ் அந்த 100 crore மேல டர்ன்ஓவர் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்களை ஏற்கனவே சொல்லப்பட்ட டைரக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லாம அடுத்து இந்த டைனமிக் கியூஆர் கோட் பார்த்தீங்கன்னா அது யாருக்கு அப்ளை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 crore அண்ட் அபவ் இருக்கக்கூடிய கம்பெனிஸா இருந்தாங்கன்னா அவங்களுடைய B2C invoices, அதாவது unregistered person, customer billingல இந்த QR code வந்து mention பண்ணணும் அப்படின்ற ஒரு requirement-உம் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து இப்போ 1st October 2020க்கு extend பண்ணிட்டாங்க. So e-invoicing and dynamic QR code in B2C invoices, இதையும் வந்து எல்லாமே 1st Octoberக்கு மேலன்னு சொல்லியிருக்காங்க. இது லாக்டவுனுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ண டேட்ஸு தெரியல, நம்ம ஜூன் நெருக்கத்துல தான் தெரிய வரும் ஃபர்தரா அது எக்ஸ்டெண்ட் ஆகுதா என்னன்றதும் தெரியல. நியூ ரிட்டர்ன் சிஸ்டமும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1st October பிறகுதான் வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகும், அது வரைக்கும் நம்ம பழைய ரிட்டர்ன் சிஸ்டமே கண்டினியூ ஆகணும் சொல்லியிருக்காங்க. அதர் ப்ரொசீஜரல் சேஞ்சஸ் இன் தி ஜிஎஸ்டி அப்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க 1st April இருந்து எடுக்கிறீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஆதார் அத்தன்டிகேஷன் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் இமிடியேட்டாக கொடுக்கறதுக்கு ஆதார் அத்தன்டிகேஷன் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்த விஷயம் இங்கே பிசிக்கல் வெரிஃபிகேஷன்ற ஒரு கான்செப்ட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எப்போனா இந்த ஆதார் அத்தன்டிகேஷன் ப்ராப்ளம் ஆகுதுன்னா ஒரு பிசிக்கல் வெரிஃபை பண்ணி தான் பண்ணுவாங்க. மோர் தென் தட் வேற ஏதாவது ரீசனுக்கு கூட இப்போ இங்கே பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா வேற த ப்ராப்பர் ஆஃபீஸர், ப்ராப்பர் ஆஃபீஸர்னா யாரை சொல்லுவாங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு டாக்ஸ் பேயரும் தே வில் பி அலைன்ட் டு ஐதர் ஸ்டேட் ஆஃபீஸர் ஆர் டு சென்ட்ரல் ஆஃபீஸர். இப்போ ஸ்டேட் ஆஃபீஸர் நான் சொல்றது நம்மளுடைய வேட் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்த சிடிஓ மாதிரியான ஆஃபீஸர், இப்போ ஸ்டேட் டாக்ஸ் ஆஃபீஸர்னு அவங்களுக்கு நேம் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய சூப்பரண்டென்ட் இருப்பாங்க அவங்கள தான் இப்போ சென்ட்ரல் டாக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லிடுறாங்க. ஸோ நாம எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிறோம் நாம அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக
தெரிஞ்சுக்கணும். ப்ராப்பர் ஆபீசர் எந்த ஆபீசர் நமக்கு கண்ட்ரோல் அப்படின்றது தெரியணும். இதை வந்து நீங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு பார்த்தாலே தெரியும், ஜூரிஸ்டிக்ஷன் வந்து தெரிஞ்சிடும். நம்ம அது ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கோம், நம்ம எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல மேப் ஆயிருக்கோன்றது. அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற ஆபீசர் தான் நமக்கு ப்ராப்பர் ஆபீசர். ஸோ வேர் த ப்ராப்பர் ஆபீசர் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தி பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் தி பிளேஸ் ஆஃப் பிசினஸ் ஆஃப் எ பர்சன் இஸ் ரிக்வயர்ட் டியூ டு ஃபெயிலியர் ஆஃப் ஆதார் அத்தன்டிகேஷன் பிஃபோர் த கிராண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் ஸோ ஆதார் அத்தன்டிகேஷன் ஃபெயிலியர் ஆனாலோ அல்லது ஆர் due to any other reason after the grant of registration. Registration is allowed to give you a provisional. Final certificate, final verification one day, verification of the place of business in the presence of the person. Number, taxpayer would be a munilayla and the verification nadakkapadum. The verification report and other documents including the photographs shall be uploaded in form reg 30. இது வந்து அவங்க இன்டர்னல் ஆபீசர்ஸ் பண்ண வேண்டிய வேலை. அந்த காமன் போர்ட்டல் வித்தின் எ பீரியட் ஆஃப் 15 ஒர்க்கிங் டேஸ், 15 நாளைக்குள்ள வெரிஃபிகேஷன் பண்ண 15 நாளைக்குள்ள இது அப்லோட் பண்ணணும்னு சொல்றாங்க. எனவே கொரோனா வந்ததால இதுவும் தள்ளி போடப்பட்டிருக்கும். எந்த ஆபீஸரும் இப்போ தைரியமா வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆபீஸ்க்கு. அதனால நல்ல நிம்மதியா இருக்கலாம். ஆன்லைன் அப்ளை பண்ண சர்டிபிகேட் கிடைக்குதான்றதை செக் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. அதர்வைஸ் நியூ ப்ரொசீஜர் இஸ் தேர், பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆபீசர் வந்து பண்ணி அந்த ப்ரொசீஜர் அப்லோட் பண்ணணுன்ற ஒரு புது ப்ராசஸும் இப்ப அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்து ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டிஆர் 9C. 9C ஆனுவல் ரிட்டர்னோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு அடிஷ்னல் ஃபார்மாலிட்டி. இந்த அடிஷ்னல் ஃபார்மாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9C என்பது கண்டிஷன் இஸ் ஃபார் தி ஃபைனான்சியல் இயர் 17-18 2 crores அண்ட் அபவ் நம்ம அக்ரிகேட் சப்ளை இருந்துச்சுன்னா, டர்ன் ஓவர் நமக்கு 2 கோடிக்கு மேல இருந்துச்சுன்னா, ஐ நீட் டு கெட் மை ஆனுவல் ரிப்போர்ட் ரிகன்சைல்டு வித் தி இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட்ஸ். அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தனியா 9C ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய இருந்தது. அதுதான் ரெக்கன்சியேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அது நம்மளுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோ இல்லை காஸ்ட் அக்கௌண்டன்ட்டோ அவங்க டிஜிட்டல் சிக்னேச்சர்ல அது சைன் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. அந்த ஃபைலை நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் வந்து 2 crores வரைக்கும் இருந்ததை வந்து 5 crores சொல்லிட்டு உயர்த்திட்டாங்க ஃபார் தி ஃபினான்சியல் இயர் 18 and 19. ஸோ அதனால நிறைய பேருக்கு இந்த 9C ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரொசீஜர்ல இருந்து ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருக்கோம். இதுதான் நாம ஜிஎஸ்டியில அப்டேட்ஸா சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்.